இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூணு முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் மொதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்புக்கு வந்து தற்காலிக மார்க்ஷீட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு வந்து தற்காலிக மார்க்ஷீட்னு ஒன்று ஸ்கூல்லேருந்து கொடுப்பாங்க. அந்த மார்க்ஷீட் வந்து எப்போ தருவாங்க அப்படிங்கிறதும், அப்புறம் ரெண்டாவது பார்க்க போகிற நியூஸ் வந்து ஸ்கூலுக்கான அட்மிஷன் டேட் எப்போ அப்படிங்கிறத பற்றி தான் ரெண்டாவது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மூணாவது பார்க்க போகிற நியூஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக வந்திருக்க அப்டேட், அதாவது ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி புதுசாக வந்திருக்க ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்புக்கான தற்காலிக மார்க்ஷீட்டு, இதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த தற்காலிக மார்க்ஷீட்டை வந்து நீங்கள் உங்களோட ஸ்கூல்லேயே போய் தான் வாங்கணும். ஸோ இந்த தற்காலிக மார்க்ஷீட்டை ஸ்கூலில் நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து இதை போய் உங்களோட ஸ்கூலில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த தற்காலிக மார்க்ஷீட்டை தலைமை ஆசிரியரே டவுன்லோட் பண்ணி அவங்க சரிபார்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சான்றிதழில் ஏதாவது தப்பு இருக்கும் பட்சத்தில் அதை வந்து தலைமை ஆசிரியரே வந்து திருத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருத்திட்டு அதை வந்து மாணவர்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூலுக்கான அட்மிஷன், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அந்த ஸ்கூல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஸ்கூலுக்கு மாற போகிறீங்க அப்படின்னா, அட்மிஷன் போடுற டேட் வந்து ஓப்பன் ஆகணும். அப்படி அந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகஸ்ட் 17. ஸோ இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் அட்மிஷனு. ஆனால் 10ஆம் வகுப்புக்கு இப்போ ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து 24ஆம் தேதி வந்து 11ஆம் வகுப்புக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அட்மிஷன் எல்லாம் போட்ட உடனே புது புக்கும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி பார்த்தோன்னா, அதை பற்றின ஒரு தெளிவான முடிவு வந்து இன்னும் எடுக்கலை. இந்த ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி அமைச்சர் அவர்கள் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் வந்து இதை பற்றின ஒரு தெளிவான முடிவு எடுக்கலை. இந்த கொரோனா பாதிப்பு வந்து குறைஞ்சதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் தலைமையில் டாக்டர்ஸ், கல்வியாளர், அப்புறம் பெற்றோர்கள் இவங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா தாக்கம் வந்து எப்போ படிப்படியாக குறைய ஆரம்பிக்குதோ அப்போ இந்த ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி ஒரு உறுதியான ஒரு நியூஸ் வந்து வெளியாகும்.